லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் கர்நாடக முன்னாள் முதல்வர் எடியூரப்பாவுக்கு எதிரான லோக் ஆயுக்தா வழக்குகளை விசாரிக்க உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. போலி நிறுவனங்கள் மூலம் அரசியல் ஒப்பந்தங்களை பெறுவதற்கு கோடிக்கணக்கான ரூபாய் லஞ்சம் பெற்றதாக எடியூரப்பா, அவரது மகன் விஜேந்திரா, தமிழக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் உறவினர் சந்திரகாந்த் உள்ளிட்டோருக்கு எதிராக லோக் ஆயுக்தா நீதிமன்றத்தில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. விசாரணை நடத்தி முதல்கட்ட அறிக்கையை சமர்ப்பிக்கும்படி மக்கள் பிரதிநிதிகள் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் எடியூரப்பா மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தாா்.